மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் அம்மாவுடைய மரணம் குறித்தும் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து உண்மைக்கு மாறான மக்கள் மனதிலே ஒரு தவறான கருத்துக்களை அபத்தமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து விதைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார். பதவியிலே இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு, பதவியிலே இல்லாத பொழுது ஏச்சு என்ற நிலையை கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு மடியிலே கனம் இல்லை, பழியிலே பயம் இல்லை. வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வி ஆர் ஓப்பன். அதனால்தான் ஒரு விரிவான அறிக்கை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஏதோ ஒரு குற்றம் நடந்திருப்பது போலவும் நாங்கள் குற்றவாளியை நெருங்கிவிட்டோம் என்று ஒருவர் பேசுகின்றார். ஓ பன்னீர்செல்வம் பேசுகின்ற பொழுது தொடர்ந்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 75 நாட்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த 19வது நாளே, அதாவது 11/10/2016 அன்றே தமிழக அரசினுடைய நிர்வாகம் குறித்த எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம், இன்னும் கேபினெட்டை கூட்டக்கூடிய அதிகாரம் உள்ளிட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய கேள்வி, விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். இவர் ஒருவேளை இவருடைய கூற்றுப்படி குற்றம் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்லுவாரேயானால் முழு அதிகாரத்தையும் கொண்டிருந்த அவர்தான் முதல் குற்றவாளி, அவர்தான் முதல் குற்றவாளி, ஓபிஎஸ் தான் முதல் குற்றவாளி என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சிகிச்சை குறித்த இந்த கருத்துக்களுக்கு என்னுடைய விரிவான விளக்கமான அறிக்கையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன்.